ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ். அப்போ போன கிளாஸ் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸை டிஸ்கஸ் பண்ண மாதிரி ரிவர்சிபிள்னா என்ன, இரிவர்சிபிள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? அப்போ ஃபிசிக்கல் ரியாக்ஷனுக்கும் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபிசிக்கல் ரியாக்ஷன் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நம்ம சொல்லுவோம். கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து இரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ். அப்போ ஃபிசிக்கல் ரியாக்ஷன்ஸ்னா என்ன, ஏதோ மாதிரி பண்ணணும், நம்ம இந்த மாதிரி டபுள் ஏரோ மாதிரி போடணும், அதான் ஈக்லபரி ரியாக்ஷன் சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் ஈக்லபரியம். அப்போ ரியாக்டன்லேருந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், ப்ராடக்ட்லேருந்து திரும்ப என்ன பண்ணுவோம், ரியாக்டன் நமக்கு ஃபார்ம் ஆகும். அப்படி ஆனாக்கா இப்போ தான் அது ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் என்ன பண்ண போகிறோம், ஒரே ஒரு சிங்கிள் ஏரோ மாதிரி தான் போடுவோம். அப்படி போட்டாக்கா அதுக்கு பேர் ரியாக்டன்லேருந்து ப்ராடக்ட் மட்டும் தான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அர்த்தம். திரும்ப ப்ராடக்ட்னா அது ரியாக்டண்டாக மாறாது. அப்படி மாறினாக்கா அது பேர் இரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ். ஏ ரிவர்சிபிள் ரியாக்ஷன் இஸ் எ ரியாக்ஷன் தட் கேன் பி ரிவர்ஸ்டு. இந்த ப்ராடக்ட் கேன் பி கன்வெர்டட் பேக் டு த ரியாக்டட். திரும்ப ரியாக்டன்லேருந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், அதே ப்ராடக்ட் திரும்ப ரியாக்டன் வந்து போச்சு அப்படின்னாக்கா அதை தான் சொல்லுவாங்க ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஏன் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் இஸ் ரெப்ரஸ்ட் அஸ் டபுள் ஏரோ வித் ஆர் ஹெட் இன் டைரக்ஷன் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஆப்போசிட்டில் நம்ம என்ன பண்ணோம், ஆப்போசிட் ஈச் அதர் நம்ம போடணும், ஓகேவா? ஒன்று ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் இன்னொன்று பேக்வர்ட் ரியாக்ஷன், ஓகேவா? அதுதான் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். மேலே இருக்கிறது கூட வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷனு, கீழே இருக்க கூட வந்து பேக்வர்ட் ரியாக்ஷன். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிறாங்க. ஹர் த காம்பவுண்ட் ஏபி அண்டர் கோஸ் டீகம்போஷன் ரியாக்ஷன் டு ஃபார்ம் த ப்ராடக்ட் ஏ அண்ட் பி. இட் இஸ் ஏ ஃபார்வர்ட் ரியாக்ஷன். அதான் மேலே இருக்க ஏரோ மார்க்கு பேர் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஆஸ் சூன் அஸ் த ப்ராடக்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு தே கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் ஏபி. அப்படி திரும்ப அதே மாதிரி கம்பைன் ஆயிடுச்சுனாக்கா அது பேர் பேக்வர்ட் ரியாக்ஷன். ஸோ த ரியாக்ஷன் டேக் பிளேஸ் இன் போத் த டைரக்ஷன். டு யூ திங்க் தென் தட் நோ ப்ராடக்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு இன் த அஃபோர்சைட் ரியாக்ஷன்? இஃப் யூ திங்க் ஸோ யூ கேர் யூ ஆர் ராங். அப்படி திங்க் பண்ணது ராங் சொல்கிறாங்க. பிகாஸ் ஈவன் தோ த ரியாக்ஷன் டேக் பிளேஸ் இன் போத் டைரக்ஷன் அட் த அன்டில் த ஸ்டேஜ் ரேட் ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் ஈக்குவலாக இருக்காது. ஆனால் ரேட் என்ன பண்ணுவோம், ரேட் என்ன ப்ராடக்ட் போவோம், அதே ப்ராடக்ட் ரியாக்டண்டாக ஃபார்ம் ஆகும், ஆனால் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன பண்ணுவோம், வேரியேஷன் இருக்கும். Consider the following decomposition reaction. The phosphorus pentachloride into phosphorus trichloride. இப்ப PCl5 அதான் phosphorus pentachloride. அந்த phosphorus pentachloride நம்ம என்ன பண்றோம், ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், PCl3 அதான் phosphorus trichloride. மூணுனாக்க ட்ரை, அஞ்சுனாக்க பென்டா. அப்ப phosphorus pentachloride, phosphorus trichloride plus Cl2 chlorine gas நமக்கு ஃபார்ம் ஆகும். திரும்ப வெளில வந்த அந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆன PCl3 Cl2 சேர்ந்து என்ன பண்ணும், PCl5 திரும்ப நமக்கு பேக்வர்ட் ரியாக்ஷனாக போகும். அப்படி போனாக்கா அதுதான் அது ஈக்லபரி ரியாக்ஷன் சொல்லுவோம். இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் டீகம்போஸ்டு ஃபார் PCl5 அண்ட் த பேக்வர்ட் ரியாக்ஷன் இந்த காம்பினேஷன் ஆஃப் PCl3 அண்ட் Cl2. ஓகேவா? இந்த இடத்துல நடக்குது, அப்போ காம்பினேஷன் ரியாக்ஷன் நடக்குது, டீகம்போஷன் ரியாக்ஷன் நடக்குது, ஓகேவா? இனிஷியலி த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ப்ரொசீடு ஃபாஸ்டர் த backward reaction. After some times, the speed of both the reactions becomes equal. அதனால தான் பண்ணாங்க, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. So, PCl5 cannot be completely converted into the product as the reaction is reversed. திரும்ப என்ன பண்ணோம், கம்ப்ளீட்டாக வந்து ஃபார்ம் ஆனதாக அது பேர் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அப்படி இல்லைனாக்கா அது பேர் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் கிடையாது. The actual measurement of the given reaction show the reaction is equilibrium. அதான் சொல்லுவோம், டபுள் ஏரோ மாதிரி போட்டாலும் அது பேர் ஈக்லபிரியம் அப்படின்னு நம்ம போடணும். பட் த அமௌண்ட் ஆஃப் PCl5 இஸ் மோர் தன் தட் ஆஃப் த PCl3 அண்ட் Cl2. கம்பைன் பண்ணால் இது அதிகம். மோட்டு நோ கொடுத்துக்கிறாங்க பாருங்க. இஃப் ஏ ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் போர்டு ஆன் ஏ வூண்டு. இப்போ நம்மளுக்கு காயம் அடிபட்டுருச்சு, அந்த அடிப்பட்ட காயத்துக்கு நம்ம கிளீன் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், டெட்டால் போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அதுக்கு தான் சொல்லுவாங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒன்று இருக்குது, ஓகேவா? H2O2 அதுக்கு பேர். அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு நம்ம போட்டு போட்டோம்னாக்கா அந்த புண்ணில் நம்ம போட்டோம்னாக்கா அந்த உள்ள இருக்கக்கூடிய அழுக்கல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், ஈஸியாக பபுள் ஆகி வெளில வந்துடும், ஓகேவா? பபுள்ஸ் ஃபார்ம் ஆகி நமக்கு என்ன பண்ணுவோம், ஈஸியாக அந்த அழுக்கு சேர்ந்து வெளில வந்துடும். அப்போ இந்த ரியாக்ஷன்ஸுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கனாக்கா, இஃப் த ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் போர்ட் ஆன் ஏ வூண்டு இட் டீகம்போசஸ் இன் டு வாட்டர் அண்ட் ஆக்சிஜன். அப்போ அந்த வாட்டரும் அந்த ஆக்சிஜனும் என்ன பண்ணும், புண்ணில் போட்டு என்ன பண்ணும், ஈஸியாக வெளில வரும். இப்போ ஆர்டினரியாக பார்த்தா லிக்யூடாக தான் இருக்கும், அந்த லிக்யூடை எடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த புண்ணில் போடுவோம். அந்த புண்ணில் போட்டோனாக்க அந்த ரெண்டுமே இருந்த மிக்சர் என்ன மாறுதுனாக்க, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தனித்தனியே பிரிஞ்சு என்ன பண்ணும், வாட்டர் அண்ட் ஆக்சிஜனாக வெளில வந்துடும். இந்த கேசஸ் ஆக்சிஜன் பபுள்ஸ் அவே ஆஸ் இட் ஃபார்ம்டு அண்ட் திஸ் ப்ரிவியன்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் H2O2. The more amount of products can be obtained in the reversible reaction by the periodically removal of one of the product
ஆர் த பீரியடிக்லி அடிஷன்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ட். அப்போ H2O2 அதான் அது ஹைட்ரஜன் பெராக்சைடு ரியாக்ஷன். அப்போ அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்துக்கலாம்னா போடுறோம், ரியாக்ட் பண்ணால் நமக்கு வாட்டராகவும் ஆக்சிஜனாகவும் நமக்கு தனித்தனியாக செப்பரேட் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட் யார், இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், சிங்கிள் ரியாக்டன்ட், அதாவது சிங்கிள் கியூஸ் போடணும், அந்த கியூஸ் போட்டாக்கா அதான் அதை இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். The reaction cannot be reversed is called irreversible reaction. திரும்ப ரிவர்ஸா பேக்வர்ட் ரியாக்ஷனா வரல அப்படின்னாக்க அதுக்கு பேர் நான் சொல்லுவாங்க இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். த இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ் ஆர் யூனி டைரக்ஷனல், அதாவது ஒரே ஒரு பக்கம் தான் போகும், அதான் யூனி டைரக்ஷனல், அதான் இட்யூஸ். அந்த கியூஸுக்கு பேர் தான் யூனி டைரக்ஷனல். தே டேக் பிளேஸ் ஒன்லி இன் த ஃபார்வர்ட் டைரக்ஷன், அதாவது ஒரு சைடு மட்டும்தான் போவோம், திரும்ப பேக்வர்டுக்கு நமக்கு ஃபார்ம் ஆகாது, அதான் இட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபார்வர்ட் ரியாக்ஷன். கன்சிடர் த காம்பினேஷன் கம்பஷன் ஆஃப் கோல் இன் டு கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டர். அப்போ கார்பன் ரியாக்ட் கோல் கூட ஆக்சிஜன் நம்ம ரியாக்ட் பண்ணாக்க என்ன பண்ணணும், நமக்கு கார்பன் டை ஆக்சைடுன்னு ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் ஹீட் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, இன் திஸ் ரியாக்ஷன் சாலிட் கோல் பேர்ன் வித் ஆக்சிஜன் அண்ட் கெட் கன்வெர்ட் இன் டு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அண்டு வாட்டர். ஆஸ் த ப்ராடக்ட் ஆஸ் இஸ் அ கேஸ் As soon as it formed to escape out of the reaction container. And the heat enna ponnu automatically escape aayi vella porum. It is extremely hard to decompose a gas into solids. And then the backward reaction is not possible in this case. Thiruma enna ponnu namakku and the heat ayum carbon dioxide namba onna kalandhaaga namakku coal kedaikuma pathnaaga namakku kedaikadhu. Adha nama sonnom burning of wood. And the burning of wood vandu namakku irreversible process. Okayva, reversible process. ரிவர்சல் ப்ராசஸாக இருக்காது, அதாவது வந்து இர்ரிவர்சல் ப்ராசஸ், அதான் தட் இஸ் அ பேக்வர்ட் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ த ரியாக்ஷன் இஸ் நாட் பாசிபிள் இன் திஸ் கேஸ், ஸோ இட் இஸ் ஏ இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் டேக் பிளேஸ் ப்ரொவைட் த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ரெண்டுத்துக்கும் பார்க்க போகிறாங்க. அப்போ ரிவர்சிபிள்னா என்ன, இர்ரிவர்சிபிள்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ஆனது இட் கேன் பி ரிவர்ஸ்டு அண்டர் சூட்டபிள் கண்டிஷன். திரும்ப என்ன பண்ணணும், நம்ம போட்ட ரியாக்ஷனு திரும்ப எப்படி ரியாக்ட் ஆயிடுச்சோ அதே ஸ்டேட்டில் தான் பண்ணுவோம். திரும்ப நமக்கு ரெண்டு ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுவோம், திரும்ப நம்ம அதே ரியாக்டண்டாக கிடைச்சோம். அப்படி கிடைச்சாக்கா அதுக்கு பார்த்தோன்னா அது ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இர்ரிவர்சிபிள்னு அர்த்தம் இட் கனாட் பி ரிவர்ஸ்டு, திரும்ப நமக்கு ஃபார்ம் ஆகாது. அடுத்தது செகண்ட் பாயிண்ட், போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் டேக் பிளேஸ் சைமல்டேனியஸ்லி, ரெண்டுமே ஒரே டைமில் என்ன பண்ணுவோம், ரியாக்டர்லேருந்து ப்ராடக்ட் போவோம், திரும்ப ப்ராடக்ட்லேருந்து நமக்கு ரியாக்டன்ட்டு ஃபார்ம் ஆகும். அப்படி என்ன பண்ணோம், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும், பேக்வர்ட் ரியாக்ஷனும் நடக்கும். அப்படி நடந்தாக்க அந்த ரியாக்ஷன் பேர் தான் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அப்படி ஃபார்ம் ஆகலை அப்படின்னாக்கா அது பேர் நான் சொல்லுவாங்க இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இட் இஸ் ஏ இன்னு டைரக்ஷனல், அப்படின்னா அர்த்தம் ஒரே ஒன்று தான், ரியாக்டர்லேருந்து ப்ராடக்ட் மட்டும்தான் போகும், திரும்ப நமக்கு ரியாக்டன்ட்டுக்கு வராது. அப்படி வராமல் இருந்தாலே அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் ப்ரொசீட்ஸ் ஒன்லி இன் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன். அப்போ என்ன பண்ணுவோம், ஒன்லி இது வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன் மட்டும் தான் பாசிபிள், பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கு இதுனாக அது பாசிபிளே கிடையாது. பேக்வர்ட் ரியாக்ஷன் என்ன ஆகுதுன்னா வரவே வராது. இட் அட்டைன்ஸ் ஈக்லபிரியம், அதான் சொன்னோம் ஈக்லபிரியம்னு என்ன அர்த்தம், ஃபார்வர்டும் நடக்கணும் பேக்வர்டும் நடக்கணும். அப்படி நடந்தாக்க சென்டராக அந்த ஏரோ மார்க்கு நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு ஏரோ மார்க் போடணும். ஓகே, ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனும் போடணும், ரிவர்ஸ் டைரக்ஷனும் போடணும். ஓகேவா, அந்த மாதிரி டைரக்ஷனை போட்டால் தான் அது பேர் ஈக்லபிரி ரியாக்ஷன். அப்போ இரவசபிள் ரியாக்ஷன்லாம் சொல்லுவாங்க, ஈக்லபிரியம் இஸ் நாட் அட்டைன்டு, இந்த இடத்துல நமக்கு என்ன அது ஈக்லபிரியம் அட்டைனும் ஆகாது. ஏன் அப்படின்னாக்க இந்த இடத்துல அது ஒன்லி ரியாக்டர்லேருந்து ப்ராடக்ட் மட்டும்தான் போகும். அதனால் இது வந்து ஒன்லி ஏ இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட், இட் இஸ் த ரியாக்டன் கெனாட் பி கன்வெர்ட் கம்ப்ளீட்லி இன் டு ப்ராடக்ட். இந்த ரியாக்ஷன் கெனாட் பி கன்வெர்ட் கம்ப்ளீட்லி இன் டு ப்ராடக்ட். என்ன பண்ணுவோம், ரியாக்டன்லேருந்து நம்ம ப்ராடக்ட் போவோம், ப்ராடக்ட் போயிட்டு ஒரே இடத்துல என்ன ஆகுதுனாக்க கம்ப்ளீட் ஆகி நிற்காது. ஓகேவா, இங்கேருந்து அங்கே போவோம், அங்கேருந்து இங்கே போவோம், மாறி போயிட்டு தான் இருக்கும், முடிஞ்சு ஒரு இடத்துல ஸ்டேபிளாக ஆகுது அது நிற்காது. அப்படி அதனால சொல்கிறாங்க அந்த ரியாக்டன்ஸ் கெனாட் பி கன்வெர்டட் கம்ப்ளீட்லி இன் டு த ப்ராடக்ட், அதை போய் ஸ்டாப் ஆகி நிற்காது. இங்கே போவோம், திரும்ப அங்கேருந்து அங்கே வரும், அங்கேருந்து இங்கே வரும், திரும்ப இங்கேருந்து அங்கே போவோம். அப்படி போனாக்கா அதான சொல்லுவாங்க இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஆனால் ரிவர்சிபிள் ரியாக்ஷனில் ரியாக்டன்லேருந்து ப்ராடக்ட் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுவோம், ஸ்டாப் ஆகிடும். த ரியாக்டன்ட் கெனாட் பி கம்ப்ளீட் சாரி கேன் பி கம்ப்ளீட்லி கன்வெர்டட் இன் டு ப்ராடக்ட், அது என்ன பண்ணுவோம், ஈஸியாக போய் கம்ப்ளீட் ஆகி முடிச்சிடும்.
அப்போ நம்ம எந்த போய் ஹீட் பண்ணி வைக்கிறோம்னாக்க என்ன பண்ணுவோம், அது இங்கேருந்து ஹீட்டை கொடுக்குறோம்னாக்க அது போய் ப்ராடக்ட்டை ஃபார்ம் அட்டன் பண்ணி அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடும். ரியாக்ஷன்ஸ் திரும்பி நமக்கு என்ன ஆகுது, நமக்கு திரும்ப ஃபார்ம் ஆகி நமக்கு வரவே வராது. அப்படி ஃபார்ம் ஆகாமல் இருந்தால் தான் இப்போ இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். இட் இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்லோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஸ்லோ ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன் ஸ்லோ ரியாக்ஷன்னாக்க, இங்கே என்ன பண்ணோம், இங்கே தான் அங்கேயே மாறி மாறி போகிறதுனால என்ன பண்ணணும், நமக்கு இது கண்டினியூவாக ஒரு சைமல்டேனியஸ்லாம் ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். இங்கேருந்து அங்கே போவோம், அங்கேருந்து இங்கே வரும். ஆனால் இந்த இடத்துல நம்ம ரிவர்சிபிள் ரியாக்ஷனில் பார்க்கக்கூடிய இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷனில் பார்த்தனாக்கா இது வந்து ஃபாஸ்ட்டாக நடத்துகிறோம். இப்போ ஏன் ஃபாஸ்ட்டாக நடக்குதுனாக்கா, ரியாக்ஷன்லேருந்து பாயிட்டு டக்குன்னு ஃபார்ம் ஆகி முடிஞ்சிடும், அதுக்குள்ளே ரியாக்ஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு, திரும்ப நமக்கு ரிவர்ஸாக வரப்போகிறது கிடையாது. அதனால் வந்து இது இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஸோ இட் இஸ் ஏ ஸ்லோ ப்ராசஸ் அண்ட் இட் இஸ் ஏ ஃபாஸ்ட் ப்ராசஸ். அதனால தான் என்ன சொல்லுவோம், இது ஃபாஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம், ரேட் ஆஃப் தி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வரைக்கும் ரியாக்ஷன்ஸ் நடந்தது போகிறத பற்றி தான் பார்த்தேன். அப்போ ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன்ஸை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூப்பா.